the comparisons of TCP and UDP protocol. So the TCP and UDP அப்படின்றது என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது எந்த லேயரில் ஒர்க் ஆகுது, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, இதோட மேண்டேட்டரியான பர்பஸ் என்ன, என்ன மாதிரியான விஷயங்களுக்கு டிசிபி யூஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான விஷயங்களுக்கு யூடிபி யூஸ் பண்ணுவாங்க, இதை தான் நம்ம வந்து இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசிபி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் யூடிபி அப்படின்றது யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் லேயரில் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால். அதாவது இந்த ஓஎஸ்ஐ லேயரில் நம்ம 7 லேயர்ஸ் ஆஃப் மாடல்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த டிசிபி அண்ட் யூடிபி அப்படின்ற ரெண்டு ப்ரோட்டோகாலுமே டிரான்ஸ்போர்ட் லேயரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால். ஸோ இந்த ப்ரோட்டோகால் வேறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன் டாட் ரெஃபரன்ஸ் மாடலில். ஸோ இதில் வந்து ரெண்டு டைப்பாக சொல்லுவாங்க, ஒன்று வந்து கனெக்ஷன் ஓரியன்டட், இன்னொன்று வந்து கனெக்ஷன் லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த டிசிபி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கனெக்ஷன் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே வந்து யூடிபியை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது கனெக்ஷன் ஓரியன்டட்னா என்ன, கனெக்ஷன் லெஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை வந்து ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கனெக்ஷனை வந்து செக் பண்ணி எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஸோ இந்த இப்போ ரிசீவிங் எண்டு வந்து டிவைஸ் வந்து இருக்கா இல்லையா, ஸோ அதை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணலாமா வேணாமா, அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ரெண்டு இடத்துலையும் செஷனை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கனெக்ஷன் ஓரியன்டட். ஸோ இந்த வேலை யார் பார்ப்பாங்க அப்படின்னா டிசிபி பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த டிசிபி வந்து கனெக்ஷன் ஓரியன்டட் மட்டும் கிடையாது, அக்னாலஜ்மெண்ட் ஓரியன்டட். ஸோ ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் கனெக்ஷனை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி கனெக்ஷன் இப்போ ரிசீவிங் எண்டில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ஒருவேளை இப்போ ரிசீவிங் எண்டில் ஆளே இல்லை, அவர் வந்து ஷடவுனில் இருக்காரு அப்படின்னா அப்போ இந்த ட்ரான்ஸ்மிஷன் பண்ண தேவையே கிடையாது, ரைட்? ஸோ அப்போ வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணாது. இன்னொன்று, ஒரு தடவை கனெக்ஷன் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணிடுச்சு அப்படின்னா திரும்பி அந்த டேட்டாவுக்கான அக்னாலஜ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் அடுத்த டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது, திரும்பி அந்த பாக்கெட்டை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். எதுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரல, அந்த பாக்கெட்டை ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ணும். ஸோ இது வந்து அக்னாலஜ்மெண்ட் ஓரியண்டட் டிசிபி. பட் யூடிபி அப்படி கிடையாது, அக்னாலஜ்மெண்ட் வருதோ இல்லையோ, கனெக்ஷன் நம்ம எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் அதுக்கான டேட்டாவை வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ரிலேட்டடாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு ஒரு ஏஎன்லேருந்து ஒரு பிஎன் வந்து இந்த லைவ்ல இருக்காங்களா இல்லையா, ஒரு பிங் டெஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு செக்யூரான டேட்டாவை அனுப்பணுனாலும் அங்கே வந்து அக்னாலஜ்மெண்ட் ஓரியன்ட் அண்ட் டிசிபிக்கு நம்ம போவோம். இப்போ ஒரு பிசிலேருந்து நீங்கள் பிங் ரெக்யூஸ்ட் அனுப்புறீங்க அப்படின்னா பிங் ரெக்யூஸ்ட் அங்கே போகும், திருப்பி அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் ரிப்ளை வந்து உங்களுக்கு திருப்பி வரும். ஸோ இதெல்லாம் கனெக்ஷன் ஓரியன்ட், அது அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த பிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது மாதிரி சில இப்போ ஒரு ஒரு டேட்டா அனுப்புறீங்கன்னா அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து தான் திருப்பி அடுத்த டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். பட் இப்போ வந்து இப்போ ஒரு ரேடியோ ப்ராட்காஸ்டிங்லாம் எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த ரேடியோ ப்ராட்காஸ்டிங்கில் வந்து நீங்கள் டேட்டாவை அனுப்பல, இது நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறீங்க உங்கள் ஸ்டேஷன்லேருந்து, அப்போ ரிசீவர் இருக்காரா, அவர் வந்து லைவில் இருக்காரா, நம்ம அனுப்பலாமா வேணாமா, இதெல்லாம் பார்த்து நம்ம அனுப்புகிறோமா இல்லை இல்லை. ஸோ அவர் வந்து ஆன்லைன் வந்து உங்களுக்கு திருப்பி அதை கேட்டார் அப்படின்னா அவர் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அனுப்புறது அனுப்பிகிட்டே இருப்பீங்க, அது வந்து கேட்குறவங்க கேட்பாங்க, கேட்காதவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே அக்னாலஜ்மெண்ட் ஓரியன்ட் தேவையில்லை. ஸோ இன்னொன்று, அங்கே செக்யூரிட்டியும் தேவையில்லை. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யூடிபி ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிசிபி அண்ட் யூடிபிக்கு உள்ள வித்தியாசம். இன்னொன்று வந்து இதில் கனெக்ஷன் ஓரியன்டா என்ன, கனெக்ஷன் லெஸ் அப்படின்னா என்ன, அதுதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ரைட்? ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து இதில் முக்கியமான விஷயங்கள். இந்த டிசிபி அண்ட் யூடிபி போர்ட் நம்பர் அப்படின்றது, இப்போ டிசிபி ப்ரோட்டோக்காலில் வந்து நிறையா போர்ட் நம்பர் இருக்கும், அதே மாதிரி யூடிபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா போர்ட் நம்பர்ஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எதுக்காக இந்த போர்ட் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த டிசிபி அண்ட் யூடிபியோட முக்கியமான வேலை என்னென்னா நீங்கள் இங்கேருந்து அனுப்புகிற பாக்கெட்டை இன்னொரு இடத்துல கொண்டு போய் கரெக்டாக சேர்க்குறது, அதே மாதிரி அந்த பாக்கெட்டை வந்துட்டு இப்போ போஸ்ட்மேன் ஜாப் மாதிரி பார்க்கலாம். இப்போ இந்த பாக்கெட் அங்கே ரிசீவ் ஆகலை அப்படின்னா திருப்பி வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணி அந்த பாக்கெட்டை கொண்டு போய் சேர்க்குறது, கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு அப்படின்றத பார்த்து அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறது, இந்த மாதிரியான வேலையை தான் இந்த டிசிபி ப்ரோட்டோக்கால் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போது ஃபார் நிறைய சர்வீசஸ் இருக்குது இல்லையா, இப்போ வந்து மெயில் சர்வீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடான திங்ஸ் இருக்குது, மெயில் இருக்குது, இன்னொன்று ஹெச்டிடிபி ப்ரௌசிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஹெச்டிடிபி அப்படின்றது வந்து வெப் சர்வருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், இது வந்து மெயில் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், அப்புறம் டெல்நெட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோட்டோக்கால் இருக்கு இல்லையா. ஸோ எல்லா ப்ரோட்டோக்காலும் வந்து ஒரு டேட்டாவை இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கேருந்து ஏதோ சம் டேட்டாவை கலெக்ட் பண்ணி இங்கே திருப்பி இங்கே கொடுக்குது, இந்த வேலையை தான் பார்க்குது, ரைட்? ஸோ அப்படி பார்க்கும்போது இது எய்தர் வந்து டிசிபியையோ இல்லை யூடிபி ப்ரோட்டோக்காலையோ யூஸ் பண்ணும். அப்படி யூஸ் பண்ணும்போது
இப்போ ஒரு எனக்கு ஒரு டிசிபி பாக்கெட் வருது அப்படின்ற பட்சத்தில் அது நான் மெயிலோட தான் இல்லை வெப் சர்வரோட தான் அப்படின்றத நான் எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ ரெண்டுமே வந்து எனக்கு டிசிபி ப்ரோட்டோக்கால் தான் யூஸ் பண்ணும் போது எனக்கு ரெண்டுமே டிசிபி ப்ரோட்டோக்கால் பாக்கெட் தான் வரும். பட் அதுக்கு மெயிலுக்குள்ளதா இல்லை ஹெச்டிடிபிக்குள்ளதான்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் என்ன சொல்லுவாங்கன்னா போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த போர்ட் நம்பர் வந்து அதுக்குன்னு சில ரேஞ்ச் இருக்குது. ஸோ அந்த போர்ட் நம்பர் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 65535 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இந்த போர்ட் நம்பரை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த போர்ட் நம்பர் இஸ் அப்ளிகபிள் ஃபார் டிசிபி அஸ் வெல் அஸ் யூடிபி. ஸோ ரெண்டுலேயுமே சில போர்ட்ஸ் இருக்கும், அது வந்து டிசிபிலையும் யூஸ் ஆகும் இல்லை யூடிபியும் ரன் ஆகும். அது பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ரெக்யூர்மெண்ட். ஸோ அங்கே நமக்கு கனெக்ஷன் ஓரியன்ட் அக்னாலஜ்மெண்ட் ஓரியன்ட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து டிசிபி யூஸ் பண்ணும். இல்லை இது வந்து ஜஸ்ட் ப்ராட்காஸ்டிங், எனக்கு அக்னாலஜ்மெண்ட் ஓரியன்ட் தேவையில்லை, கனெக்ஷன் ஓரியன்டாகவும் இருக்க தேவையில்லைன்றப்ப அங்கே யூடிபி யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1023 வரைக்கும் இதை வந்து என்ன இது வந்து ஆக்சுவலி இது வந்து ரிசர்வ்டு ஃபார் ஒய்ட்லி யூஸ்டு சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வெல் நவுன் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரெக்கக்னைஸ்ட் ஆச்சு வெல் நவுன் போர்ட்ஸ், அதாவது மேண்டேட்டரி சர்வீசஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா போர்ட் நம்பர் 20 and 21 அப்படின்ற ரெண்டு போர்ட் நம்பரை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எஃப்டிபிக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏதோ ஒரு சம் ஃபைலை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து எஃப்டிபி ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எஃப்டிபி ப்ரோட்டோக்கால் வந்து எஃப்டிபி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் இது என்ன யூஸ் பண்ணுது அப்படின்னா டிசிபி ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுது. டிசிபி போர்ட் நம்பர் 20 and 21 அப்படின்ற ரெண்டு போர்ட் நம்பரை ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுது. இன்னொன்று எஸ்எஸ்ஹெச், அதாவது டெல்நெட்டோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ எஸ்எஸ்ஹெச் அப்படின்றது இந்த எஸ்எஸ்ஹெச் வந்து எதை யூஸ் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் 22. ஸோ இது வந்து செக்யூர்டு டெல்நெட் ஆப்ஷனுக்காக, டெல்நெட்டோட செக்யூர்டு வெர்ஷன். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி போர்ட் நம்பரை யூஸ் பண்ணும். அதே மாதிரி 23 வந்து பார்த்தீங்கன்னா டெல்நெட். ஸோ அந்த டெல்நெட் ஆல்டோ டிசிபி போர்ட் நம்பர் 23 யூஸ் பண்ணு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ ஹெச்டிடிபி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெச்டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் 80, அதே வந்து டிசிபி ப்ரோட்டோக்கால் தான் யூஸ் பண்ணும். இப்போ டிசிபி சில ப்ரோட்டோக்கால் வந்து யூடிபி யூஸ் பண்ணும். டிஎன்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது போர்ட் நம்பர் வந்து டிஎன்எஸ் வந்து 53. ஸோ இது வந்து டிசிபி மட்டும்தான் யூஸ் பண்ணுதா அப்படின்னா இல்லை, டிசிபி அண்ட் யூடிபி ரெண்டு போர்ட் நம்பரையுமே யூஸ் பண்ணும் ஃபார் டெல்நெட் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ப்ரோட்டோக்கால் இருக்கும் அந்த ப்ரோட்டோக்கால் நம்பரை வச்சு தான் அது வந்து கம்யூனிகேஷன் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆக்சஸ் லிஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்கிட்ட இருந்து இந்த டெல்நெட் பாக்கெட்டோ, அதாவது டெல்நெட் பாக்கெட்டோ இல்லை எஸ்எஸ்எஸ் பாக்கெட்டோ எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா, ஸோ இந்த போர்ட்டில் இந்த ரவுட்டோட இந்த போர்ட்டில் போயிட்டு ஆக்சஸ் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி பர்டிகுலர்லி இந்த சோர்ஸ்லேருந்து இந்த ப்ரோட்டோக்காலை மட்டும் டினை பண்ணுன்னு சொல்லி இந்த ப்ரோட்டோக்கால் நம்பரை யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ப்ரோட்டோக்காலை மட்டும் டினை பண்ணும். மற்ற அவங்க இப்போ இப்போ வந்து ஏன்றவர் வந்து இப்போ நான் எஸ்எஸ்ஹெச்சை மட்டும் நான் அவர்கிட்ட வந்து டினை பண்ணிட்டேன், எஸ்எஸ்ஹெச் அண்ட் டெல்நெட்டை மட்டும் நான் டினை பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பாக்கெட் மட்டும் வராது. எஸ்எஸ்ஹெச் அண்ட் டெல்நெட் யூடிபி ப்ரோட்டோக்கால் அல்லது டிசிபி ப்ரோட்டோக்கால் வந்தால் மட்டும் வராது, மற்றபடி அவர் வந்து பிங் பண்ணலாம், இல்லைனா ப்ரௌசிங் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் வந்ததுன்னா அதை நான் அலோவ் பண்ணுவேன், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது பண்ணானா அலோவ் பண்ணுவேன். ஆனால் அவர் என்ன பண்ண முடியாது, என்ன டெல்நெட்டோ எஸ்எஸ்ஹெச்சோ மட்டும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பிளாக் பண்ணுறப்ப நம்ம இந்த போர்ட் நம்பரை யூஸ் பண்ணிப்போம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம ஆக்சஸ் லிஸ்ட்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அது நம்ம வந்து இன்னொரு தனியாக ஒரு டீட்டெயில்டாக ஒரு கிளாஸஸில் நம்ம அதை பார்ப்போம். பட் அங்கேயும் இந்த போர்ட் நம்பர் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவார், ரைட்? ஸோ ஸோ இதுக்கப்புறமாக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இது வந்து டிசிபி அப்படின்றது வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோக்கால். இது வந்து மேக்ஸிமம் வந்து கான்ஃபிடென்ஷியலான டேட்டா யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஓகே, ரைட்? ஸோ இப்போ இந்த டிசிபியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக வந்து இந்த த்ரீ வே ஹேண்ட் ஷேக்கிங் அப்படின்றது ஒன்று நடக்கும். ஸோ இந்த த்ரீ வே ஹேண்ட் ஷேக்கிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 500 MB உள்ள 500 KB ஆர் 500 MB உள்ள ஒரு ஃபைலை நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா இந்த டேட்டா வந்து 500 MB வந்து உங்களுக்கு அப்படியே வந்து இந்த ரிசீவிங் எண்டில் ஒரே டைமில் ரிசீவ் ஆகாது. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், MDU சைஸ்ன்னு சொல்லுவோம், மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட் ட்ரான்ஸ்மிட்டட் யூனிட் அப்படின்ட்டு 1500 தான் நம்ம பிரிச்சிருக்கோம், ரைட்? ஸோ இப்படி 1500 ப்ளஸ் வந்து நெட்ஒர்க் லேயர் ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் ஆகும். ஸோ அது வந்து 1518 மேக்ஸிமம். பட் டேட்டா வந்து 1500 தான். இப்போ இந்த 500 MB என்ன ஆகும், 1500 பைட்ஸாக வந்து உங்களுக்கு தனித்தனியாக பிரியும், 1500 பைட்ஸ் இல்லையா. ஸோ ஒவ்வொரு 1500 பைட்டாக பிரியும். அப்படி பிரியும் போது உங்களுக்கு மல்டிபிள் பாக்கெட் வந்து கிடைக்கும், ரைட்?
இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த செக்மெண்ட் தான் என்ன ஆகும் அப்படின்னா செஷன் லேயர்லேருந்து டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வரும். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் என்ன நடக்கும்னா, அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் ஹெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசிபி ஆர் யூடிபி ப்ரோட்டோகால், எந்த ப்ரோட்டோகால் அந்த ப்ரோட்டோகாலோட நம்பர் என்ன அப்படின்றது இதில் ஆட் ஆகும். ஸோ இந்த இந்த ஒவ்வொரு பாக்கெட்லேயும் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் அது நெட்ஒர்க் லேயரில் வரும். நெட்ஒர்க் லேயரில் வந்து சோர்ஸ் ஐபி டெஸ்டினேஷன் ஐபி ஆட் ஆகும். அதுக்கப்புறம் சில என்கேப்சுலேஷன் சொல்லுவோம் அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாம் ஆட் ஆகி தான் உங்களுக்கு ஃபைனலாக இது வந்து 1518 வந்து கிடைக்கும், ரைட்? ஸோ இப்போ இந்த 1518 கிடைக்கல, இது இந்த இந்த 500 MBன்றது எனக்கு இப்போ இங்கே எத்தனை பாக்கெட்டாக இருக்குன்னா 4 பாக்கெட்டாக இருக்குது, இல்லைனா 5 பாக்கெட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5 பாக்கெட்டும் தனித்தனியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ என்னால் பல்காக அனுப்ப முடியாது, சைஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தனித்தனியாக வந்து ஆட் ஆகும், ஒவ்வொன்றிலையும் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கும். ஸோ இது வந்து சென்ட் ஆகும். இப்போ சென்ட் ஆகும்போது ரிசீவிங் எண்டில் வந்து எனக்கு ஆர்டர் வந்து கரெக்டாக வரணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இது வந்து 1வது பாக்கெட், 2வது பாக்கெட், 3rd பாக்கெட், 4th பாக்கெட் அண்ட் 5th பாக்கெட் அப்படின்னா, இப்போ எனக்கு அது வந்து ஆர்டர் வைஸாக ரிசீவ் ஆகணும். பட் இன்கேஸ் இப்போ மல்டிபிள் பாத்துலாம் நிறையா இருக்கிறதால எனக்கு வந்து இந்த 2வது பாக்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரிசீவ் ஆகுது, 3வது பாக்கெட் வந்து 2வது ரிசீவ் ஆகுது, இந்த 1வது பாக்கெட் வந்து 3வதாக ரிசீவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கும், அங்கே நம்ம அனுப்பின பாக்கெட் வந்து அப்படியே கரெக்டான ஆர்டரில் ரிசீவ் ஆகும்னா ஆகாது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து டிசிபி ப்ரோட்டோக்கால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் ஒரு சீக்வன்ஸ் நம்பரை வந்து அனுப்பும். ஓகே, அந்த சீக்வன்ஸ் நம்பர் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ன்ற பாக்கெட்டை வந்து இந்த ஏ வந்து பிக்கு வந்து சென்ட் பண்ணும். ஓகே, ஸோ பி வந்து அந்த எக்ஸ்ன்ற பாக்கெட்டை ரிசீவ் பண்ணிட்டார். அப்போ என்ன நடக்கும், பி வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவார். யாருக்கு? ஏக்கு. அப்போ என்ன, எப்படி அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவார்னா, இந்த சீக்வன்ஸ் நம்பர் +1 அப்படின்னு சொல்லி அனுப்புவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீக்வன்ஸ் நம்பர் 5 அப்படின்னா, அக்னாலஜ்மெண்ட்டில் என்ன அனுப்புவார்னா, அக்னாலஜ்மெண்ட் நம்பர் 6 அப்படின்னு அனுப்புவார். அப்போ இந்த அக்னாலஜ்மெண்ட் நீங்கள் ஏக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அக்னாலஜ்மெண்ட் 6 ரிசீவ் ஆச்சுன்னா 5th பாக்கெட் ரிசீவ் ஆயிருக்கு எனக்கு அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அப்போ அடுத்த பாக்கெட், அதாவது 6வது பாக்கெட்டை எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான். அப்போ 1வது பாக்கெட் ரிசீவ் ஆச்சுன்னா அக்னாலஜ்மெண்ட் 2 அனுப்புவார், 2வது பாக்கெட் ரிசீவ் ஆச்சுன்னா அக்னாலஜ்மெண்ட் 3 அனுப்புவார். ஸோ இந்த மாதிரி 4வது பாக்கெட் ரிசீவ் ஆச்சுன்னா அக்னாலஜ்மெண்ட் 5 அனுப்புவார். ஸோ 5வது பாக்கெட் ரிசீவ் ஆச்சுன்னா அக்னாலஜ்மெண்ட் 6 அனுப்பும். ஸோ 6 வரும்போது எனக்கு எய்தர் வந்து இந்த பாக்கெட் கிடையாது, அப்போ இந்த கனெக்ஷனை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடும். ஸோ இது வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் இல்லையா, ஸோ கனெக்ஷனை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஸோ எல்லா பாக்கெட்டும் சென்ட் ஆனதுக்கப்புறம் இல்லை அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு சொல்லி பாக்கெட்டை கனெக்ஷனை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடும், ரைட்? ஸோ இதுதான் வந்து கனெக்ஷன் ஓரியன்ட். இப் சப்போஸ் எனக்கு வந்து ஒரு பாக்கெட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்போ இந்த 1வது பாக்கெட் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, ஸோ இது வந்து ரிசீவ் ஆகிடுச்சு சக்ஸஸ். ஸோ அப்போ வந்து 2 அப்படின்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை இதுக்கு அனுப்பிடுச்சு. ஸோ 2வது பாக்கெட்டை ரெண்டாவது பாக்கெட்டை இது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும், கரெக்ட்? ஸோ 2nd பாக்கெட்டை இது டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இங்கே ரிசீவ் ஆகலை, ஏதோ சம்திங் ரீசன்னால இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டினே ஆயிடுச்சு. ஸோ இடையிலேயே வந்து இது வந்து இந்த பாக்கெட் வந்து டிஸ்கார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 2nd அப்படின்ற பாக்கெட்டுக்கு அக்னாலஜ்மெண்ட் வராது. அப்போ என்ன நடக்கும், திருப்பி வந்து இந்த 2nd பாக்கெட்டை இது வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். அப்போ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ரீட்ரான்ஸ்மிஷன் ஃபீல்டுன்னு ஒன்று ஒரு ஃபீல்டு இருக்கும். அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, 0 1st பாக்கெட் ஒரிஜினல் பாக்கெட் அனுப்பும்போது 0 இருக்கும். ஸோ 2nd பாக்கெட்டை அனுப்பும்போது 1 போட்டு அனுப்பும். ஸோ ரீட்ரான்ஸ்மிஷன் ஃபைல் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ரீட்ரான்ஸ்மிஷன் ஃபைல் மறுபடியும் போயிட்டு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வர வரைக்கும் இது அடுத்த பாக்கெட்டை ஷேர் பண்ணாது, டிசிபி வெயிட் பண்ணும். பட் யூடிபி அப்படி கிடையாது, யூடிபி வந்து பாக்கெட்டை வந்து உங்களுக்கு எல்லா பாக்கெட்டையும் வந்து ஷேர் பண்ணும், அக்னாலஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணாது, எல்லா பாக்கெட்டையும் வந்து ஷேர் பண்ணும். ஸோ இதுதான் டிசிபி அண்ட் யூடிபிக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இந்த டிசிபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டேட்டா வந்து டெஸ்டினேஷனில் ரீச் ஆயிருச்சு அப்படின்றதுக்கான கேரண்டியை கொடுக்கும், ஒன்று. அதே மாதிரி இது என்ன டைமில் ரீச் ஆயிருக்கு அப்படின்றதும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அக்னாலஜ்மெண்ட் டைம் வச்சு நீங்கள் அதையும் பார்க்க முடியும். அதே மாதிரி இதில் ஏதாவது டூப்ளிகேட் இருக்கா, வித்தவுட் டூப்ளிகேட் இல்லாமையும் நீங்கள் அதை என்ஷூர் பண்ண முடியும். ஸோ இதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இது கனெக்ஷன் ஓரியன்ட் அண்ட் செக்யூர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எங்கேயெல்லாம் அது தேவையில்லையோ அங்கே தான் நம்ம வந்து யூடிபியை யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அதை ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ரைட்? ஸோ இப்போ வந்து உங்களோட ஓஎஸில் ஏதாவது பக்ஸ் இருக்குது அப்படின்னா, சில ப்ராப்ளங்களை வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ சர்ஃபிங் ரிலேட்டடாக ஒரு டவுன்லோடிங் கண்டென்ட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ டிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா, இட் மீல் நாட் சப்போர்ட் ஃபார் த ப்ராட்காஸ்டிங் அண்ட் மல்டிகாஸ்டிங் கனெக்ஷன். ஏன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் தேவையில்லை. ஒரு ப்ராட்காஸ்டிங் அப்படின்றது வந்து இப்போ டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங் மாதிரி. ஸோ ரிசீவிங் எண்டில் ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து அது தேவையில்லை, அதை கன்சிடர் பண்ணாது. ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு அக்னாலஜ்மெண்ட் ஓரியன்ட் தேவை கிடையாது. அதனால டிசிபி ப்ரோட்டோகால் கே நாட் பி யூஸ்டு ஃபார் த ப்ராட்காஸ்டிங் ஆர் மல்டிகாஸ்டிங் கனெக்ஷன். அப்போ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ராட்காஸ்டிங் அண்ட் மல்டிகாஸ்டிங்க்கு யூடிபி ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணுவாங்க.
பட் கம்பேரிட்டிவ்லி இது வந்து டிசிபி வந்து யூடிபியை விட வந்து ஸ்லோவாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு பாக்கெட்டை அனுப்பிட்டு அது அக்னாலஜ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். பட் யூடிபி அப்படி கிடையாது, எல்லா பாக்கெட்டையும் அடுத்தடுத்து கண்டினியூஸாக ஷேர் பண்ணிகிட்டே இருக்குன்றதுனால ஸோ அங்கே வந்து அக்னாலஜ்மெண்ட் ஓரியன்டாக வெயிட் பண்ணாது. அதனால யூடிபி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டிசிபி. ஓகே, ஸோ இதுதான் வந்து டிசிபியோட ஹெட்டர் ஃபைல்ஸ். அது வந்து 32 பிட்ஸ் வந்து டிசிபியோட ஹெட்டர் ஃபைல் ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து சோர்ஸோட போர்ட் நம்பர் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சோர்ஸோட போர்ட் நம்பர் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும், அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸோட போர்ட் நம்பர். நம்ம சொல்லணும் டிசி இப்போ வந்து இது அனுப்புகிற பாக்கெட் வந்து சம்திங் இப்போ டெல்நெட் பண்ணுது அப்படின்னா சோர்ஸ் போர்ட் நம்பர் ரேண்டமாக இருக்கும். ஸோ டெல்நெட்டுன்றது டிசிபி போர்ட் நம்பர் 23 அப்படின்றது இங்கே இருக்கும் உங்களுக்கு. தென் அதுக்கான சீக்வன்ஸ் நம்பர். ஸோ சீக்வன்ஸ் நம்பர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதோட சீக்வன்ஸ் நம்பர் வந்து சம்திங் 1 அப்படின்னா ஓகே, இது வந்து திருப்பி இந்த பாக்கெட் ரிப்ளை வரும்போது இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து 2 அப்படின்னு போட்டு அந்த பாக்கெட் உங்களுக்கு ரிவர்ஸில் வரும். ஸோ அது வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான செக்ஸம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் நம்பர் பாக்கெட் எத்தனாவது பாக்கெட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த செக்ஸம் அப்படின்றது ஏதாவது எரர் வந்ததா அப்படின்றத டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த செக்ஸம். அதுக்கப்புறம் இதோட விண்டோ சைஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எப்படின்னா இந்த விண்டோ சைஸ் நெகோஷியேட் ஆகுறது. ஸோ இந்த விண்டோ சைஸை பேஸ் பண்ணி வந்துட்டு இப்போ நீங்கள் சென்டரை வந்து சென்ட் பண்ண தயாராக இருக்கீங்க, ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ண தயாராக இருக்காரா இல்லையா, இல்லை ரிசீவர் தயாராக இருக்கார் அப்படின்னா நம்ம அடுத்த பாக்கெட்டை சென்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் சென்டர் தயாராக இருக்காங்க ரிசீவர் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறது வந்து இந்த விண்டோ சைஸை பேஸ் பண்ணி பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமாக்கா வந்து டேட்டா, என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா இங்கே இருக்கும். ஸோ என்ன டேட்டா வந்து கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்றத எல்லாம் அங்கே இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிசிபியோட ஹெட்டர். ஸோ யூடிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கனெக்ஷன் ஓரியன்ட் வந்து கிடையாது. அதே மாதிரி இது வந்து ஃபாஸ்டர் கம்யூனிகேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார் வீடியோ கான்ஃபரன்சிங், ஸ்ட்ரீமிங் அண்ட் வாய்ஸ் கால் இந்த மாதிரி வந்து விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சென்டர் வந்து உங்களுக்கு அனுப்புகிறாரு அப்படின்னா இப்போ வந்து ரிசீவர் வந்து நீங்கள் வந்து அதை கெட் பண்ணாங்களா அப்படின்றத நான் தேவையே கிடையாது. ஹூ கேர், ஜஸ்ட் சென்ட் இட் ஃபாஸ்டர், அவ்வளோதான். ரிசீவ் பண்ணுறாங்களா இல்லைன்றத பற்றி எனக்கு கவலை இல்லை. ஐ நீட் டு சென்ட் தி ஸ்டேட்டா அண்ட் ஃபாஸ்டர். ஸோ இதுதான் வந்து யூடிபி கனெக்ஷன், ரைட். ஸோ யூடிபிக்கான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. ஸோ அது மாதிரி இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி, ரைட். ஸோ இது வந்து அந்த பாக்கெட் வந்து சென்ட் ஆகிடுச்சா, அது ரிசீவ் ஆகிட்டாங்களா, இல்லை இடையில கரப்ட் ஆகிடுச்சா, இதை பற்றின எந்த கவலையுமே இது படாது. ஸோ எல்லா டேட்டாவும் இது வந்து கண்டினியூஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி இது அன்ரிலேயபிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து யூடிபி ஹெட்டர். ஸோ இந்த யூடிபி ஹெட்டரில் டிசிபி ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபைல்ஸ் நீங்கள் பார்த்துருக்க முடியும். பட் யூடிபி ஹெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இருக்காது. ஸோ சோர்ஸ் போர்ட் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட், என்ன போர்ட் யூஸ் பண்ணுது, ஸோ அதுக்கான லென்த் என்ன, அண்ட் யூடிபிக்கான செக்ஸம் அண்ட் டேட்டா. ஸோ இதுதான் வந்து அதில் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சிஆர்சி ரிலேட்டடான திங்ஸ் பெருசாக நீங்கள் செக்ஸம்ஸ் எல்லாம் பெருசாக பண்ண போகிறது கிடையாது. பட் ஆனால் நீங்கள் அனுப்புகிற பாக்கெட்டை வந்து ரிசீவர் எண்டை வந்து கரெக்டாக ஆர்டர் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து இந்த யூடிபி செக்ஸம் அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இதில் பெருசாக வந்து நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் ஓரியன்டாக இந்த மாதிரி எந்த ஃபீல்டுமே நீங்கள் இந்த யூடிபியில் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரோட்டோக்காலை ரன் பண்ணும்போது அது எதர் யூடிபியா ஒரு டிசிபியா அப்படின்றது நீங்கள் என்ன பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டிசிபியா இல்லை யூடிபியா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க. ஸோ இதோட மெயினாக வந்து இந்த டிசிபி அண்ட் யூடிபி ப்ரோட்டோக்கால் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்ல கிளியர் வியூ கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு இடத்துல பாக்கெட் வந்து சென்ட் பண்ணும்போது ரிசீவிங் இடத்துல அது எப்படி ஆர்டராக வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றதும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிசிபி ப்ரோட்டோக்காலில் வந்து எப்படி இப்போ நெட்ஒர்க் லேயரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்காப்சுலேட் ஆகிற திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட் கூட இந்த டிசிபி ஆர் யூடிபி டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஃபஸ்ட்டு என்காப்சுலேட் ஆகும். அதுக்கப்புறமாக தான் வந்து உங்களுக்கு நெட்ஒர்க் ஐபி ரிலேட்டடான திங்ஸ் என்காப்சுலேட் ஆகும், தென் மேக் அட்ரஸ் என்காப்சுலேட் ஆகும். அதை வந்து தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ரேம்னா வந்து அப்புறம் பிட்ஸாக வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் லேயரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதில் வந்து ரிசீவிங் எண்ட்லேயும் அதே மாதிரி இந்த போர்ட் நம்பரை வச்சு தே கேன் ஈஸிலி ஐடென்டிஃபையிங் வெதர் திஸ் டிராஃபிக் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் விச் ப்ரோட்டோகால். அதுக்கேற்ற மாதிரி இந்த டேட்டா வந்து அங்கேயே வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும்.